வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம். கடவுள் நம்மளை யுத்த களத்துல விட்டுருக்கான். லைஃப்னா கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும், அதுக்காக வெறித்தனமா ஓடணும். ஹலோ கைஸ், நான் உங்கள் பிஜிஎஸ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு எலைட்லாம் நம்ம ரிட்டர்ன் பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இது 8th எலைட்டு. நடுவில் வந்து 5ம் 6ம் போடலை, 6ம் 7ம் போடலை. அது போடணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒருத்தர் கேட்டிருந்தார், அதனால் இதை போடுறேன். அப்படியே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பும், இதை ஷார்ட்ஸாக பார்க்குறவங்களுக்கு இதோட ஃபுல் வீடியோ லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்புமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். ஓகேவா? மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கல. ஓகே, இப்போ நம்ம எடுத்தோடனே எலைட் பாஸ்க்குள்ளே போயிடலாம். என்ன எலைட்னு பார்த்தீங்கன்னா, 8th எலைட்டு. எலைட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலுக்கு ஒரு என்னது இது பனியன். ஓகே, டிஷர்ட் பனியன் ஆறு எக்ஸட்ரா என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பட்சமாக பவுண்ட்ரிக்கு அடுத்து டைமண்ட் ராயல் ஹோச்சர். அதுக்கப்புறமா ஒரு பேராஷூட் ஒன்று. பேராஷூட்க்கு அப்புறம் ஒரு 300 கோல்டு இருக்குது. ஓகே, மேலே ப்ரீ பாஸில் பார்த்தோம்னா எஃப்எஃப்னு போட்டு ஒரு அவதார் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக அந்த பேட்ச் ஓப்பன் ஆகும்ல, அது இருக்குது. அடுத்து ஒரு கோல்டு இருக்குது, ஒரு 300 கோல்டு இருக்குது. மேலே ஒரு கோல்டு வவுச்சர் இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக இந்த சைடு கீழே எலைட் பாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இஹெச்பி கார்டு, ஒரு 100 இஹெச்பி இருக்குது. நான் கொஞ்சம் வேகமாக பேசிட்டு இருக்கேன், கொஞ்சமாக வெயிட் பண்ணுங்கள். மேலே இருக்கிறத கொஞ்சம் ஷோ பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கீழே சொன்னேன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்தம்பிடு. ஓகே, கோல்டு கிட்ட வந்துட்டான். கோல்டுக்கு அடுத்தபட்சமாக இஹெச்பி கார்டு இருக்குது. இஹெச்பிக்கு அடுத்து ஸ்கேட் போர்டு இருக்குது. ஸ்கேட் போர்டு வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு, எஃபெக்ட்லாம் இருக்குது. எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 8th எலைட் நிறைய பேர்கிட்ட இருந்தாலும் ரொம்ப ரேரான எலைட்டு, எனக்கு பிடிச்ச எலைட்டுன்னு கூட சொல்லலாம். நல்லாயிருக்கும். 8th எலைட் தான் எனக்கு முத தெரிஞ்ச பெரிய பிளேயர். ஓகேவா? 8th எலைட் தான் பெரிய பிளேயர்னு நான் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், அப்பேற்பட்ட எலைட் எலைட்லாம். ஓகே, அடுத்து சில எடுத்து போன ஐட்டங்களை, அதுக்கு அடுத்தபட்சமாக பைக்குக்கான ஸ்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் டெவலப் ஆகிட்டு இருந்த காலம் இந்த எலைட் பாஸ்லாம் விட்ட டைமிங்கில். அதெல்லாம் கரீனா இப்போ நினச்சி பார்த்தான்னா அவனுக்கு வந்து இதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகளாக இருக்கும். அப்பேற்பட்ட எலைட் பாஸ்லாம் விட்டான். பேனருக்கு அடுத்து டைமண்ட் ராயல் வச்சு, டைமண்ட் ராயலுக்கு அப்புறம் மேலே வந்து கோல்டு, கீழே பார்த்தீங்கன்னா பேக் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேக் வந்து எத்தனாவது பேக்குன்னு கமெண்ட் பண்ணி வச்சுக்கிங்கன்னு சொன்னேன். ஓகேவா? நம்ம ஆல் எலைட்டையும் போட்டு முடிக்கல, மறக்காமல் கமெண்ட் பண்ணுறது. அதாவது நம்ம போட்டோ எல்லா வீடியோவிலையும் இருக்கிற பேக்கை மட்டும் கமெண்ட் பண்ணால் ஓகே போதும். முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்சதுன்னா ஏதாவது கிஃப்ட்டு கூட சென்ட் பண்ணுறேன். அது கடைசி வீடியோவில் நான் சொல்கிறேன், மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபட்சமாக ஒரு பேனர் ஒன்று இருந்தது, அது சொல்லாமல் விட்டேன். ஓகே, இப்போ நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து 8th எலைட்டோட ஃபுல் பண்டில் வந்துடுச்சு. இதுதான் 8th எலைட்டோட ஃபுல் பண்டில். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க, மேட்சில் பார்த்துருப்பீங்க, அப்படி பார்த்துருப்பீங்க, இப்படி பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்ல பண்டில் தான், சும்மாலாம் சொல்ல முடியாது. எஃபெக்ட்லாம் இருக்கும் ஓரளவுக்கு. இதில் ஒன்றும் காட்டில் எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கும். இதில் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்ச பண்டில். அதுக்கு அடிச்சு வச்சுமா இது எல்லாத்தையும் பிரித்து காட்டுறாங்க. ஓகே, கீழே பார்க்குறது, மேலே பார்க்குறது டாப்பு, கீழே பார்த்தது பாட்டம். ஓகேவா? அதுக்கு அடுத்தபட்சமாக ஷூ, டே ஷூவை காட்டுற, கண்ணாடி தான் காட்டிட்டியே, சீக்கிரம் என்னடா ஷூவை விட்டு போயிட்டேன். சரி, குடிகாரன் கேரக்டருக்கான இது. அதுக்கு அடுத்தபட்சமாக பவுண்ட்ரி, பவுண்ட்ரி இல்லையா, போன் ஃபயர், போன் ஃபயரு. ஓகே, 8th எலைட்டுக்கான லூட் பாக்ஸ் என்னையா ப்ளூடூத் மாதிரி இருக்குது, அதாவது மின்னுது. அதுக்கு அடுத்தபட்சமாக டைமண்ட் ராயல் வவுச்சர், 300 கோல்டு. என்னையா இது மூச்சு இப்படி வாங்குது, உடம்பு சரியில்லைப்பா, வேர்த்து ஓடுது பாருங்கள். ஓகே, 13 இல்லை 100. ஓகே, எதேதோ விளையாடுறேன். தேர்டில் சரி, 8th எலைட் பாஸோட பேக் பேக் இது தான். பேக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாரி இல்லை. லெவல் 1 காட்டுறா. ஓகே, லெவல் 1 வந்து தேடா மாற்றிருந்தானா இந்த பேக் உண்மையிலே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஒன்றும் பேக்கு சொல்லிக்கிற மாரி இல்லை. அதுக்கு அடுத்து வச்சுமா கோல்டு, கோல்டுக்கு அடுத்து ஒரு பேனர். எத்தனை பேனர் தான் ஏன் காட்டுவீங்க? இஹெச்பி, 100 இஹெச்பி திரும்பவும். ஓகே, எல்லோரும் எதிர்பார்த்த போடு தகிட. ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், போடு தகிட எமௌண்ட்டு வந்திருக்கு. இதுதான் எலைட் பாஸில் விட்ட ஃபஸ்ட் எமௌண்ட்டான்னு எனக்கு தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான எமௌண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரேரான எமௌண்ட்டு. வாய்ப்பே இல்லை, கம்மியாக தான் பார்த்துருக்கலாம், எலைட் போட்டவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். ஓகே, ரெண்டாவது ஸ்கேட் போர்டு. அதுக்கு அடுத்தபட்சமாக சில எடுத்து போன ஐட்டங்கள். ஓகே, ஃபீமேல் பண்டில் வந்துடுச்சு, வீடியோவும் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஃபீமேல் பண்டிலோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதான் சொன்னே, அப்படி இப்படின்னு மாற்றி விட்றானுன்னு. இதில் மாற்றி விட்ருக்கான், ஃபீமேல் பண்டில் கடைசியில் வருது. சரி, ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன்.
சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு, இதை ஷார்ட்ஸாக பார்க்குறவங்களுக்கு ஃபுல் வீடியோ லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே, அதுக்கு பேர் என்ன, ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. ஓகே, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஷார்ட்ஸாக பார்க்குறவங்க இதை போய் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.